என் கடன் தீருமா? தீரும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சமாதான குறைவுகள் இருக்குது, இதுலேருந்து நான் வெளியே வருவேனா? வெளியே வருவா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மிரக்கிள் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆல் திங் பாசிபிள், ஆமாம், எல்லாம் கூடும் என்கிற அந்த மனநிலைக்கு வருவது தான் அற்புத மனநிலையாக இருக்கிறது. அற்புத மனநிலை நமக்கு வரும்பொழுது தான் அற்புத மண்டலங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். பாருங்க, நிறைய பேர் ஏன் வாழ்க்கையில் அதிசயங்களை, அற்பங்களை, அற்புதங்களை, திருப்பு முனைகளை ஏன் அவங்களால பார்க்க முடியலன்னா, அவங்க மைண்டு வந்து இன்னும் அந்த மிரக்கல் ரெல்முக்கு என்ன ஆக மாட்டேங்குது, தயாராக மாட்டேங்குது, அவங்க நம்ப மாட்டேங்க. அது எப்படி பிரதர், இவ்வளோ பெரிய கடன் இது தீர்ந்துருமா, நான் தீர்ந்துருவோம் போல அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள இல்லைங்க, கத்தர் அற்புதர், அற்புத கடவுளை நீங்கள் சேவிக்கிறீங்க. ஆமேன், ஆமேன். சொல்றாரு, காற்றையும் காண மாட்டாய், மலையையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால்களை நான் நிரப்புகிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். எப்படி நடக்கும் தெரியாதுங்க, ஆனால் நடக்குங்க, கர்த்தர் எனக்கு அதை நடப்பிப்பாருங்க. ஆமேன். இப்படியே வருது பாருங்க, அப்படியே அவருடைய வார்த்தையோடு இப்படி ஒருமுனப்பட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். ஆமாம், ரொம்ப சிம்பிள் வேதான். அற்புதத்தை அனுபவிப்பதும் அற்புத மண்டலங்களில் வாழ்கிறதுக்கும் ரொம்ப எளிமையான காரியம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையோடு உங்கள் மனதை பொருத்தி கொண்டே நீங்கள் வளர்ந்தால் போதும். ஆமேன். நீங்கள் மனம் பொருந்துனா போதும். உங்களுடைய வார்த்தையில் சொல்லியிருக்காண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் சொல்லியிருக்குன்னா அப்போ நீங்கள் சும்மா சொல்ல மாட்டீங்க. உங்கள் வார்த்தை சும்மா கிடையாது, உங்கள் வார்த்தை நெஜம். அது சொன்னதை கண்டிப்பாக அது என்ன பண்ணும், நிறைவேற்றும். அது என் பொருளாதாரத்தில் நான் பார்ப்பேன். ஆமேன். என்னுடைய சரீரத்தில் நான் அதை பார்ப்பேன், என் குடும்பத்தில் நான் அதை பார்ப்பேன், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களில் நான் அற்புதங்களை காண்பேன், அதிசயங்களை காண்பேன். அப்படியே சொல்கிறாரு பாருங்க, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எப்படி சொல்கிறாரு பாருங்க, இப்படிலாம் சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? பிறக்கும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். என் கடன் தீருமா? தீரும். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ சமாதான குறைவுகள் இருக்குது, இதுலேருந்து நான் வெளியே வருவேனா? வெளியே வருவா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். கர்த்தருடைய ஆவி பாருங்கள், உங்களை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, உங்கள் வாழ்க்கையின் எந்த சிக்கலில் இருந்தும் உங்களை தூக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். God is a God of supernatural. Amen. His name is wonder. இதை தான் தியானிச்சிட்டே இருக்கும், இதையே பேசிகிட்டு இருக்கும். Amen. அற்புதத்தை நான் பார்ப்பேன். Amen.